கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கேபைதா என்னை நடத்துகின்றது பிரிய உங்கள் யாவரே யாரையும் ஆண்டவர் ஏசு நாமத்தினாலே இந்த கிருவிழாக்க நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி மகிமை செலுத்துகிறோம் நல்லது பிரியமானவர்களே பரிணாமமா படைப்பா என்ற ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி புத்தகத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலும் கூட இருபத்தி ரெண்டாவது பாடமாக நோவா பேழையை கட்டுதல் இதை பற்றி படிக்க இருக்கிறோம் நிகழ்ச்சியை பாருங்க கவனமாக கேளுங்க நிகழ்ச்சிக்கு பிற்பாடு ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வி பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் ஆசிரியரும் இயக்குநருமானவர்களே ஆண்டவராயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் த பில்டிங் ஆஃப் த ஆர்க் நோவா பேழையை கட்டுதல் நோவா பேழையை கட்டினான் முத முதல இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட கப்பலை பற்றி பேழையை பற்றி அதை கட்டின நபர் நோவா என்றும் அதை கட்டுகின்ற வடிவமைப்பை பரலோக கடவுள் கொடுத்தார் என்றும் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நோவா கட்டவிருந்த அந்த கப்பலினுடைய பரிமாணங்கள் அது எவ்வளவு ஆதாரபூர்வமானது உண்மையானது பைபிளை நம்பலாமா பைபிளில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஆதாரப்பூர்வமானவைகளா அறிவுபூர்வமானவைகளா என்ற கேள்விக்கு இன்று நாம் படிக்கிற பாடம் நம் விசுவாசத்தை பலனடைய உதவி செய்யும் இது ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற சில பேர் ஏற்கனவே அதை நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறவர்களா இருக்கலாம் நன்றி எல்லாம் வல்ல தேவனுக்கே மகிமையும் புகழும் மாட்சிமையும் உண்டாவதாக இப்பொழுது நாம் படிக்கப் போவது இன்னும் ஒரு விசை உறுதி செய்யவும் தெளிவாக பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பாடம் உதவியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆதி ஆகமும் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது என்ற வார்த்தையை பெட்டியை போன்ற ஒரு கப்பல் என்ற அர்த்தத்தில் ஆர்க் ஷிப் அப்படின்ற வார்த்தை அல்ல பெட்டியை போன்ற ஒரு கப்பல் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்காம் வசனம் உனக்காக கொப்பேறு மரத்தால் ஒரு பெட்டியை போன்ற கப்பலை செய் அல்லது பேழையை செய் அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் பிச்சு கட்டி என்று சொல்லப்படுகிற கீழ்பூசு பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது எவ்வளவு தெளிவாக பைபிள் பேசுகிறது பாருங்கள் அப்ப ப்ளூ பிரிண்ட் கடவுளுடைய நீளம் முந்நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் முன்னூறு இது முப்பது பதினாறாவது நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு ஒருமுல தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும் இரண்டாம் தட்டின் அறைகளையும் மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் இந்த பெட்டியை போன்ற இந்த பேழையை இந்த கப்பலை கட்டுகின்ற விதம் இங்கே விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கற்பனை கதை அல்ல அதைத்தான் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறேன் அறிவுபூர்வமான தகவல்கள் நிறைந்த ஒரு நூல்தான் இந்த பைபிள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் பேழைக்கு மேல் கூரையை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு மூலம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி எப்படின்னு படிப்படியா சொல்றாரு பாருங்க பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை ஒரே ஒரு கதவுதான் பேழையில் கீழ்த்தலம் நடுத்தளம் மேல்தலம் என மூன்று தளங்களை அமை எவ்வளவு தெளிவாக வேதம் பேசுகிறது உலகத்திலேயே முதல் முதலாக கட்டப்பட்ட கப்பல் பேழை இன்னும் சில விவரங்களை கொடுக்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கிறேன் இந்த பேழை ஒரு பெட்டியை போன்ற அமைப்புள்ள ஒரு கப்பல் நானூத்தி முப்பத்தி எட்டு அடி நீளம் எழுபத்தி மூன்று அடி அகலம் நாற்பத்தி நான்கு அடி உயரம் முன்னூறு இன்டூர் முப்பது இம்பாசிபிள் டு ஓவர் அதாவது ஒரு மாதிரி இருக்கும் என்ன நீரின் மீது அது சுமந்தாலும் இது அளவுக்கு தேவன் அதை வடிவமைக்க நோவாவை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் தலைகீழாக திரும்ப முடியாது இதனுடைய அளவு ஏறக்குறைய பத்து லட்சத்திற்கும் அதிகமான இடம் அளவு அது மூன்று தலங்கள் இருந்திருக்கின்றது ஒரே ஒரு ஜன்னல் ஒரே ஒரு கதவு பதினேழாவது வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் பிரளயத்தை வர பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் கடவுள் உலகத்தை நியாயந்திருக்கிறார் என்ற செய்தியை இந்த நோவா காலத்து பெருவெள்ளம் நோவா காலத்தில் கட்டப்பட்ட இந்த பெரிய பெட்டியை போன்ற இந்த பேழை உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு சொன்னார் இந்த உலகமானது அழிவை நோக்கி போகிறது இந்த உலகம் நெருப்பினாலே அழிந்து போகும் என்று பைபிள் சொல்லுகிறது அது நடக்குமா என்ற கேள்வி எழும்பொழுது ஆம் ஒரு காலத்தில் நடந்தது என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது உலகம் ஒரு முறை முழுவதுமாக அழிக்கப்பட்டது எத்தனையோ அழிவுகள் வந்திருக்கிறது உலகத்துல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் பல லட்சக்கணக்கான பேர் கொரோனால உலகம் முழுசிங்க ஆனால் உலகம் முழுவதும் அழிந்து போகவில்லை சரியா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இறந்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இழக்கவில்லை பயங்கரமான கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது பிளேக்ஸ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அது எல்லாரும் மறிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல சுனாமி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் கொரோனா நன்றாக தெரியும் உலகம் எங்கும் பரவியது ஆனால் எல்லாரும் மறித்து போகவில்லை ஆனால் இந்த நோவாவின் காலத்தில் கட்டப்பட்ட பேழையும் அப்பொழுது வந்த பெருவெள்ளமும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அளித்தது அந்த பேழைக்குள்ளே இருந்த நோவாவின் குடும்பம் மாத்திரம் பத்திரமாய் இருந்தது இதுதான் கிறிஸ்துவினாலே நியாய தீர்ப்பு காலத்திற்குல அப்பொழுது நடக்க போகிற இந்த உலகத்திற்கு நடக்க போகிற அழிவை பற்றிய எச்சரிக்கை என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் கடவுள் திருக்கிறவராக இருக்கின்றார் கடவுளுடைய நியாய தீர்ப்பை மக்களே நாம் நம்ப வேண்டும் பைபிளை நம்புகிற எல்லாரும் நியாய தீர்ப்பை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும் அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அழிவை பற்றி நாம் ஆழமாக ஆன்மீக ரீதியாக படித்து நம் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள இருக்கின்றோம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் உன் புதல்வரும் உன் மனைவியும் உன் புதல்வரின் மனைவியரும் இந்த என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் பைபிள் ஒரு நாளும் யாரையும் எதுவும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தின் பங்கு என்பது எல்லாருக்கும் உண்டும் என்பதை அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அல்லது பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது ஆடபடியினாலே கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இங்கே கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஒரு சின்ன காரியத்தை நின்று சொல்லி நான் தொடர விரும்புகிறேன் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்துக்கும் கவனன்ட் உடன்படிக்கைக்கும் வேறுபாடு இருக்கிறது அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் என்பது ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பது உடன்படிக்கை அப்படி அல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது விலகி கொள்ளலாம் பிரிந்து கொள்ளலாம் உடன்படிக்கை அப்படி அல்ல இரண்டு பேரும் கையொப்பமிட்டு ஒத்துக்கொள்ள வேண்டும் உடன்படிக்கை அப்படி அல்ல சமமான பலங்கள் கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே உடன்படிக்கை அப்படி அல்ல நேர்மைக்கு உத்தரவாதம் வேண்டும் என்று தேடுவோம் ஒப்பந்தத்திலே ஆனால் உடன்படிக்கை அப்படி அல்ல எந்த நேரத்திலும் உடன்படிக்கை ரத்து செய்யப்படலாம் ஆனால் உடன்படிக்கை அப்படி அல்ல நோவாவோட ஒரு உடன்படிக்கை செய்தார் அதன்படி அவர் செயல்பட ஆரம்பித்தார் நோவாவுக்கு முன்பு ஆதியாம மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார் அந்த வாக்குத்தின் படியாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார் சரி உடன்படிக்கை என்பது என்ன கவர்னண்ட் என்பது என்ன கடவுள் அதை நிறுவுகிறார் கடவுள் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார் சொன்னபடி செய்கிறவர் கடவுள் கேரண்டி பண்ணுகிறார் உறுதி அளிக்கிறார் அப்ப கேரண்டிக்கு இன்னொரு பேர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு பேருக்கு பலன் உண்டு அதுதான் ஒப்பந்தம் சரிங்களா இங்கே உடன்படிக்கை என்பது கடவுள் மனிதனை ஆசீர்வதிக்கிறார் பலாபலன் அடைபவர் ஒருவர் பலனை கொடுப்பவர் ஒருவராக இருக்கிறார் பெறுபவர் இன்னொருவராக இருக்கின்றார் இங்கே கருணை எதிர்பார்க்கப்படுகிறது அங்கே நேர்மை எதிர்பார்க்கப்படுகிறது இங்கே கருணை என்பது கடவுளாலே மனிதனுக்கு இருக்கிறது இது நடக்குமா ஆம் கடவுளே இதை நிறைவேற்றுகிறார் உண்மை என்பதுதான் இந்த பேழை கட்டப்பட்டதின் மூலமாக உலகுக்கும் நமக்கு கிடைக்கின்ற செய்தி என்னவென்றால் எச்சரிக்கை என்னவென்றால் கடவுள் சொன்னபடி செய்வார் உலகத்தை அழிக்க போறேன் நீ ஒரு பேழையை கட்டு அதுக்குள்ள வரவுங்களை நான் காப்பாற்றுவேன் மீதி பேர்லாம் அழிஞ்சு போவாங்க என்ற எச்சரிக்கையும் ஒரு உடன்படிக்கையும் செய்கிறார் என்ன எச்சரிக்க கீழ்படியாதவங்களுக்கு அழிவு என்ன உடன்படிக்க உள்ள வரவங்களை நான் பாதுகாப்பேன் இரண்டாவது வருகையில இந்த உலகத்திற்கு நடக்க போவது உண்மையிலும் உண்மை என்பதை தெளிவாக சொல்லுகிறது சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார் உண்மை மறிவீர்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும் எது உண்மை நோவாவின் காலத்துல உலகத்திலே பேளைக்குள்ள வராத அனைவரும் அறித்தார்கள் வெள்ளத்திலே இனி வரக்கூடிய இந்த உலகத்தின் அழிவு என்பது நெருப்பிலே எல்லோரும் அழிய இருக்கிறார்கள் அதற்குள்ளாக மக்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டு பத்திரமாக பாதுகாக்கப்படும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது அனைத்தையும் நிறுவுகிறார் கடவுள் உண்மை உள்ளவர் அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார் கடவுள் மனிதனை ஆசிர்வதிக்கிறார் கர்ணைக்கான கடவுளுடைய ஒப்பந்தம் போடப்படுகிறது கடவுள் சொன்னபடியே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றார் கர்த்தர் சொன்னபடியே நிறைவேற்றுகின்றார் இதுதான் கவனன்ட் என்ற உடன்படிக்கையாக இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லாரையும் வேலைக்குள்ளே வராத எல்லாரையும் நான் அழித்து விடுவேன் என்று சொன்னவர் அது எச்சரிக்கை அப்படி செய்தார் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் நோவாவை பார்த்து உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உள்ள இடத்தில் என்றார் கொள்கின்றார் அவரை இங்கே சந்தேகப்பட தேவையில்லை அல்லவா ஒப்பந்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறதா அக்ரிமெண்ட்டுக்கும் கவனட்க்கும் உள்ள வேறுபாடு தெரிகிறதா மூலமாக அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார் அது சபையின் மூலமாக நடக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது செய்தான் கர்த்தர் தனக்கு கட்லேட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்ப கவனன்ட் என்பது ஆசீர்வதிக்கிறவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதனாலதான் பைபிளோட ஒன்றையும் கூட்ட வேண்டாம் அதிலிருந்து ஒன்றையும் குறைத்து போட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த முதலில் வந்த மாபெரும் வெள்ளத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் கடவுள் நியாயம் தீர்த்தார் கடவுள் கடவுள் நியாயம் தீர்க்கிறார் நித்திய இந்த உலகத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிறார் அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அன்று அந்த மக்கள் பேலையின் வந்தது போல இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு வர வேண்டியவர்களாயிருக்கின்றோம் அன்று மக்கள் தண்ணீரின் மூலமாக பேழையிலே காப்பாற்றப்பட்டது போல இன்று ஏசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ வாழ்வில் இருந்து விடுதலையாகி காப்பாற்றப்பட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம் அன்று இருந்தவர்கள் இன்று சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள் அன்று ஒரே வாசல்தான் உள்ளே நுழைவதற்கு இன்று இயேசுவே வாசலாய் இருக்கிறார் பரலோகத்திற்கு செல்வதற்கு அது சபையாகி அவருடைய சரீரமே வாசலாயிருக்கிறது சபை என்பது பரலோகம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து வழியாக இருக்கிறது அன்று பேழை என்பது அழிவில் இருந்து மக்களை பாதுகாக்கின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக ஆக இருந்தது போல இன்றும் இருக்கிறது அன்று அதை நம்பினவர்கள் அதற்குள்ளே போனார்கள் இன்று கிறிஸ்துவையும் அவருடைய பாவ மன்னிப்பின் விடுதலையும் நம்புகிறவர்கள் இதற்குள்ளே வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்று பேளையை கட்டின பொழுது உலகம் பரிகாசம் பண்ணினது இன்று கிறிஸ்துவுக்கு கீழ்படியை அழைக்கும் பொழுது பரிகாசம் பண்ணப்படுகிறது நிலைத்து நிற்க வேண்டும் அதற்குள்ளே இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் தங்கியிருந்தவர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டார்கள் நாமும் கடைசி வரை கிறிஸ்துவின் ஒரே சரீரமாகிய சபைக்குள்ளே கடைசி வரை உள்ளே அந்த ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம் கர்த்தர் தாமே நியாய நாம் தப்பி பிழைத்து பரலோகம் செல்வதற்குரிய ஞானத்தை கிறிஸ்தியின் போதனைகளின் மூலமாக நமக்கு வழி உதவி செய்வாராக ஆமேன் இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான கேள்விதான் நோவா வேலையை எந்த மரத்தால் கட்டினார் அதில் எத்தனை கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இருந்தது கேள்வி வாங்க சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நோவா எந்த மரத்தால் வேலையை கட்டினார் அதில் எத்தனை கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இருந்தது

அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு